அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உடல்களை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு ஸ்தூல உடல் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபிசிக்கல் பாடின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்வோம், வெறும் கண்களால் பார்க்கக்கூடிய உடல். அது இல்லாமல் நமக்கு வெவ்வேறு நிலைகளில் இந்த ஸ்தூல உடலில் இருந்துட்டு நம்ம சில விஷயங்களை வந்து இந்த பூமியில் அனுபவிச்சுட்டு இருப்போம். சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வெவ்வேறு உடல்களை உங்களால் உணர முடியும். அந்த உடல்கள் நம்மளுடைய கண்களுக்கு தெரியறதில்லை, வெறும் உணர்தல் மூலம் உணரப்படும். ஆன்மீகத்தில் இதெல்லாம் உணரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்ந்துக்கிறது எப்பவுமே நல்லது. ஏன்னா ஒரு உயர்நிலை அடைந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த விஷயங்களை உணரல அப்படின்னா, அந்த உயர்நிலையில் முன்னேற்றம் அடைகிறதுல குழப்பங்கள் ஏற்படலாம். சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கூட பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் ஏன் உணர்த்தாமல் நீங்கள் அவ்வளவு தூரம் ஆழமாக எங்களை ஆன்மீகத்துக்குள்ளே கூட்டு போனீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த உடல்களை உணர வேண்டிய அவசியம் எல்லோருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிசிக்கல் பாடி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உடல் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த உடலை வச்சுட்டு நம்மளுடைய ஐம்புலன்களை கொண்டு நம்ம வெவ்வேறு விஷயங்களை உள்ளுக்குள்ள உணர்ந்துட்டே இருப்போம். அந்த உணரக்கூடிய விஷயத்தை நம்ம கான்சியஸ்னஸ் அப்படின்னு குறிப்பிடுறோம். அது இல்லாம இந்த உடலுக்கு வெளியில இருக்கக்கூடிய முதல் சூட்சம உடல் அப்படின்றத வந்து எத்ரிக் பாடி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நம்மளுடைய ஆன்லைன் மெடிடேஷன்ல அந்த எத்ரிக் பாடி எப்படி சென்ஸ் பண்றது அப்படின்றது தான் நேத்து நாம பண்ணியிருந்தோம். சிலரால் சென்ஸ் பண்ண முடிஞ்சது, சிலருக்கு அது புரிஞ்சாலும் அதை சென்ஸ் பண்ண வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்மளுடைய சென்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த விஷயத்தை உங்களால் உணர முடியும். இந்த உடல் எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடிக்கு வெளியில் நம்மளுடைய ஆறான்றது வந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் இருந்துட்டுருக்கலாம். 2 இன்ச்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி கூட போகலாம். இந்த 2 இன்ச் கேப்பில் ஃபிசிக்கல் பாடிக்கும் ஆறாக்கும் இடையில ஒரு இணைப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்மளுடைய எத்ரிக் பாடி இருக்கும். இந்த உடலை நாம் உடலோட முன்புறம் பின்புறமாக உணர்றதை விட பக்கவாட்டில் உணர முயற்சி பண்ணோன்னா ஈஸியாக உணர முடியும். சிலருக்கு அந்த இடத்துல ஒரு ஹார்டான ஒரு ஃபீல் மாதிரி இருக்கும். நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியிலிருந்து இந்த எத்ரிக் பாடியை தனியாக பிரித்து பார்க்க முடியும். இது முதல் சூட்சம உடல். ரெண்டாவது சூட்சம உடல் அப்படின்றது வந்து எமோஷ்னல் பாடி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. எமோஷ்னல் பாடி அப்படின்னா நம்மளுடைய உணர்ச்சிகள், மனம் சார்ந்த உணர்ச்சிகள் இயங்கி கொண்டிருக்கும் இல்லையா, அந்த உணர்ச்சிகளை எல்லாம் மொத்தமாக சேர்த்து நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியிலேருந்து பிரித்து வைத்து நம்மளால் பார்க்க முடியும். அப்படி ஃபிசிக்கல் பாடியிலேருந்து நம்ம மொத்த எமோஷனையும் பிரித்து ஒரு தொகுப்பாக பார்த்தோம் அப்படின்னா அதை எமோஷ்னல் பாடி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. மூன்றாவது மென்டல் பாடி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த மென்டல் பாடி அப்படின்றது நம்மளுடைய மனம் இயங்கக்கூடிய மொத்த விஷயமும், உணர்ச்சிகள் தாண்டியும் இருக்கக்கூடிய விஷயங்கள், உணர்வுகள் தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு தொகுப்பாக நாம் பிரித்து வைத்தோம் அப்படின்னா மென்டல் பாடி அப்படின்றத ஃபீல் பண்ணலாம். இந்த எமோஷ்னல் பாடி, மென்டல் பாடி, இது ரெண்டுமே நம்மளுடைய அனாகதா சக்கரால இருக்கக்கூடிய பதிவுகளினுடைய அடிப்படையில் நாம் உருவாக்க முடியும். இப்போ நாம் சொன்ன இந்த 4 உடல், அதாவது ஸ்தூல உடல்னு சொல்லப்படக்கூடிய ஃபிசிக்கல் பாடி, 2வது எத்ரிக் பாடி, 3வது எமோஷ்னல் பாடி, 4வது அந்த மென்டல் பாடி அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்மளுடைய உடலும் மனமும் சார்ந்து இயங்கக்கூடிய விஷயங்கள். இதை நாம் உணர்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு கான்ஷியஸ்னஸ் போதுமானது. உணரக்கூடிய திறன் அதிகமாக இருந்தது அப்படின்னா இதை ஈஸியாக உணர்ந்து கொள்ள முடியும். இதை உணர வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய உடலை வந்து ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது நம்மளுடைய கான்சியஸ்னஸ்ஸை இந்த ஃபிசிக்கல் பாடியை விட்டு வெளியில் கொண்டு போய் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை உணரக்கூடிய தன்மை. இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே உங்களுடைய கான்சியஸ்னஸ்ஸை வச்சுருக்கீங்க. உங்களுக்கு 5 புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 5 புலன்கள் மூலம் உள்ளே போகக்கூடிய விஷயங்களை, ஓகே இது இந்த விஷயம் அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க. அதே மாதிரி இந்த 5 புலன்கள் இல்லாமல், உடல் இல்லாமல், மனதினுடைய உணர்ச்சி உணர்வு இல்லாமல், அதாவது எமோஷ்னல் மென்டல் பாடி இல்லாமல், உங்களுடைய கான்சியஸ்னஸ் மட்டும் உங்களுடைய ஃபிசிக்கல் பாடியை விட்டு வெளியில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை உணர்ந்தது அப்படின்னா அந்த உடல் அமைப்பை நம்ம ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்றது முழுக்க முழுக்க நம்மளுடைய ஆக்னா சக்கராவோட கண்ட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு பாடியாக இருக்கும். மற்ற பாடிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனாகதா சக்கராவே போதுமானது. இந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய உடல், ஒரு 3 உடல்கள் இருக்கும். அந்த உடலை வந்து ஆன்மீகத்தில் உயர்நிலையில் இருக்கிறவங்க உணரக்கூடிய விஷயமாக இருக்கும். அந்த 3 உடல்கள் பெயர்களை நான் இப்போ குறிப்பிடலை, நான் முழுவதுமான ஒரு வீடியோவை அதற்கு நான் கொடுக்குறேன். அந்த 3 உடல்களும் நம்மளுடைய உச்சந்தலையினுடைய தொடர்பில் இருக்கும். நம்மளுடைய ஆன்லைன் தியானத்தில் நாம் ஃபஸ்ட்டு எத்ரிக் பாடியை தான் சென்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். நேற்று நம்ம ஒரு மெடிடேஷன் செஷன் கொடுத்துருந்தோம். அதில் சிலர் சென்ஸ் பண்ணிங்க, சிலர் சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்க. பலர் இந்த விஷயத்தை எங்களால் உள்வாங்கி கொள்ள முடியுது பட் சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்க. நமக்கு ஒரு விஷயத்தை உணரக்கூடிய திறன் அதிகம்
அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இதை நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும். இவ்வளோ நாள் நம்ம செய்த தியானத்துக்கும் இந்த தியானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த தியானம் முழுக்க முழுக்க சக்தி நிலைகளினுடைய அடிப்படையில் செய்யக்கூடிய தியானமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தியானம்ன்றது நம்மளை லேசான ஒரு உணர்வு நிலைக்கும் நம்மளுடைய குணாதிசயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மட்டும்தான் இருக்கணுமே தவிர இந்த சக்தி நிலைகளில் பெருசாக ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால தான் நாம் இதை இப்போதைக்கு ஆன்லைன் செஷனில் கொடுத்துட்ருக்கோம். இந்த எத்ரிக் பாடியை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு உங்களுடைய உடலோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடை விட உடலோட பக்கவாட்டில் நீங்கள் சென்ஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் சென்ஸ் பண்ண முடியும். எமோஷ்னல் பாடியை ஃபீல் பண்ணுறதுக்கு நம்மளுடைய செஸ்ட் ரீஜனை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. உங்களுடைய மென்டல் பாடியை சென்ஸ் பண்ணுறதுக்கு அகெயின் செஸ்ட் ரீஜனை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஆஸ்ட்ரல் பாடியை சென்ஸ் பண்ணுறதுக்கு ஆக்னா சக்ராவை கன்சிடர் பண்ணி நம்ம சென்ஸ் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நம்ம எந்த மாதிரியான மெடிடேஷன் செஷனை பண்ணிகிட்ருக்கோம், எப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றது. இந்த ஃபிசிக்கல் பாடி தாண்டி இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் அல்லது உடல்களை உணர வேண்டியதோட அவசியமும் என்ன அப்படின்றத நான் இதில் குறிப்பிட்டிருக்கேன். நன்றி.